ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா, ஐபிஎல் பேசலாமா, சிஎஸ்கே பேசலாமா? இப்போ தானே பேசினேன் நீங்கள் அது எம்எஸ் தோனியை பற்றி, இது பென் ஸ்டோக்கை பற்றி. பென் ஸ்டோக்கை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஸ்பெகுலேஷன் வர ஆரம்பிச்சு. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு, அது கூட நிறைய பேர் சொன்னாங்க அப்படிலாம் இல்லை சார்னு. அதுக்கு ரீசனிங் நான் சொல்லியிருந்தேன், அந்த அளவுக்கு அவர் மேலே பட்டுருவங்க எல்லாருக்கும். ஒரு ஒன்று ரெண்டு நேயர் கூட போட்டாங்க வேர்ல்டு கப்பெலாம் விளையாட வேண்டாம், அவர் சிஎஸ்கேக்கு தான் விளையாடணும்னு. அந்த அளவுக்கு சிஎஸ்கே மேலே ஃபேன்ஸ் பெரியா இருக்காங்க. ஏன் அவர் விளையாட மாட்டார்ன்னு நான் சொன்னேன்னா, அவர் ஒன்டே இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் ரிட்டையர் ஆனாலும் ஜோஸ் பட்லர் அவரை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு வந்து ஒன்டே வேர்ல்டு கப் விளையாடுன்னு இந்த வேர்ல்டு கப்பு கூட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் போன மாதம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ வேர்ல்டு கப்பில் என்ன ஆச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க, அவங்க ஆப்கானிஸ்தானாலே தோத்துட்டாங்க. பாட்டம் 12 டீமில் டிஃபெண்டிங் சாம்பியன் ஆஃப் T20 வேர்ல்டு கப் அண்ட் ஒன்டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் 12வது இடத்துல இருக்காங்க, சாரி 10வது இடத்துல. அது அவங்களுக்கு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூஸ். ஏன்னா பேஸ்பால் கிரிக்கெட்டுன்னு நான் டெஸ்ட் மேட்ச்சில் 400 அடிக்கிறவங்க ஒன்டேலலாம் அடிக்கணும், டோட்டல் ஃப்ளாப்பு. கண்டிப்பாக இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு தான் அதை பார்த்துக்கிறது. அவங்க எப்படி நம்ம பிசிசிஐ இந்தியன் டீம் பார்க்கணும், அவங்க வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு அண்ட் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கண்டிப்பாக அவருக்கு நிறைய பேருக்கு பர்மிஷன் தரமாட்டாங்க இந்த வாட்டி ஐபிஎலுக்கு. ஏன்னா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. கண்ணாப்பிடம் அதிகமாக தோத்துட்டு வந்தீங்க. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு ஒன்று பாகிஸ்தானுக்கு விளையாட போகிறாங்க 2025. 2017 நம்ம பாகிஸ்தான்கிட்ட தோத்தோம், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், லண்டனில் முகமது ஆமீர் எல்லாம் விளையாண்டப்போ தோனி அதில் விளையாடிருந்தார். இந்த 2025 திடீர்னு ஐசிசி சொல்லிடுச்சு இப்போ நடக்குதுல வேர்ல்டு கப்பு, இதில் டாப்பில் இருக்கிற 7 டீம் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன், பாக்கி எல்லோரும் குரூப் மேட்ச் விளையாடிட்டு வரணும். இப்போ எப்படி வெஸ்ட் இண்டீஸும் ஸ்ரீலங்காவும் குரூப் மேட்ச் எல்லாம் விளையாடி ஹாங்காங்கு யூஏஇ சிங்கப்பூர் ஜப்பான் சைனா விளையாடி ஜெயிச்சு தான் ஸ்ரீலங்கா வந்துடுச்சு, வெஸ்ட் இண்டீஸ் அவுட் ஆயிடுச்சு. அது மாதிரி இங்கே விளையாட வேண்டும். கிரிக்கெட்டை உருவாக்குன அவங்களுக்கு அது ரொம்ப ஷேம்ஃபுல், அவங்களுக்கு அது நல்லா தெரியும். இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கு கண்டிப்பாக அது ஒரு ரீசன் இருக்குது, பென் ஸ்டோக்ஸ் அனுப்ப மாட்டாங்கன்னு. இவருக்கே சர்ஜரி இன்னும் பண்ணல, அவர் வர ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணணும். அவர் சொல்லியிருக்காங்க ஐபிஎல் விண்டல நீ சர்ஜரி பண்ணுன்னு. அந்த சர்ஜரி பண்ணால் உங்களுக்கு தெரியும் கபடியில் எப்படி பவன் ஷா ராவத்தோ தோனிக்கு சர்ஜரி ஐபிஎல் முடிஞ்சோடனே பண்ணிட்டார், 7-8 மாதம் ஆகும் அது ரெக்கவர் ஆக. ஆனால் டெஃபினெட்லி வில் பி நாட் தேர். இதுதான் காரணம், நான் போன சீசன் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் அவர் நியூசிலாந்து அடிபட்டு போய் சொன்னேன் விளையாட மாட்டார்னு. நிறைய பேர் கோச்சிக்கிட்டீங்க என்ன, ஏன்னா அவர் மேலே உள்ள பாசம். அவர் ஃபோன் பண்ணி பேசினார், நெட்ஸில் ஃப்ளெமிங்கிட்ட பேசிட்டார், இதை வந்துட்டார் போனார், 2 மேட்ச் தான் விளையாண்டார். இவ்வளோக்கு கடைசி 7 மேட்ச் ஃபிட்டு அவர் தோனி விளையாடலை. ஏன்னா வின்னிங் காம்பினேஷன் வில் நெவர் பிரேக், ஏன்னா வை ஃபிக்ஸ் இட் ஒன் இட் வென் இட் இஸ் நாட் ப்ரோக்கன். பென் ஸ்டோக்கு 7 மேட்ச் கடைசியில் ஃபிட்டாக இருந்தோம், வெளில தான் உட்காந்துருந்தார். கான்வே, மொயின் அலி, தீக்ஷனா, பத்திரானா, இந்த 4 பேர் தான் ரெகுலராக விளாண்டாங்க. அண்ட் போன சீசனில் மகாலான்னு ஒருத்தர் வந்தார், டிவைன் பிரேட்ரைஸ் இருக்கார், மிச்சல் சாட்னர் இருக்கார், 7 பேர். இது பட்ஜெட் வர 95 கோடி 100 கோடி ஆக்கிட்டாங்க, 5 கோடி எக்ஸ்ட்ரா. பென் ஸ்டோக்ஸ் நவுத்தினோ தொக்கா அதில் ஒரு 16 கோடின்னு நினைக்கிறேன் போன சீசன். அவருக்கு 16 கோடி 25 லட்சம், கிட்டத்தட்ட 22 கோடி இருக்குது. சின்ன ரவீந்திரா கூட டக்குன்னு எடுத்துடலாம், அதை பற்றி யாரை எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் பொறுமையாக சொல்கிறேன். இங்கிலாந்து இன்டர்நேஷ்னல் வந்து இன்ஃபேக்ட் அதுக்காகவே அவங்க வர மே மாதம் பாகிஸ்தானுக்கு எதிராக 4 T20 வச்சுருக்காங்க இங்கிலாண்டில். மே ஃபுல்லாக தான் நடக்கும் உங்களுக்கு தெரியும், மார்ச் எண்டில் தான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும், மே 28 வரைக்கும் ஃபைனல் போவோம். ஸோ மேலே 4 T20 இருக்குது அவங்களுக்கு, T20 வேர்ல்டு கப் வர வருது அடுத்த வருஷம். போர்டு அலோவ் பண்ணாது, அவர் பாடியும் அலோவ் பண்ணாது. ஏற்கனவே சிஎஸ்கே அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க வேணாம் பென் ஸ்டோக்ஸ்ன்னு, அது கூட வலு சேர்க்குற மாதிரி தான். இந்த காரணத்தெல்லாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் நிறைய ரீசன் இருக்கிறனால மறந்துடுங்க பென் ஸ்டோக்ஸை. பார்ப்போம், எனி மொமெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதனால் நவம்பர் 15 அனௌன்ஸ் பண்ணி அவங்க யார் ரீட்டன் ரிலீஸ்ன்னு 15 நாளைக்குள்ளே. புவர் பெத்தட்டிக் வேர்ல்டு கப் அண்ட் நத்திங் டு சே. பிளேயர்ஸே டிஸ்ஜாயிண்டடாக இருக்காங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசும்போதே பட்டர்லாம் வந்து போய் பேசுகிறாரு, பென்ச்சுக்கு ஏதோ ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டாருன்னு நினைக்கிறேன், சரியா யாருமே சரியாக இல்லை உங்களுக்கு தெரியும். அதனால் கெட் ரெடி யுவன்சி பென்ச் ஸ்டோக். 2 மேட்ச் தானே பார்த்தோம் போன சீசனை, இதை நீங்கள் நினைக்கிறேன் இதை பற்றி. அதெல்லாம் இல்லை சார், வருவார் சார் வந்து 100 அடிக்க போகிறோம்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பார்த்து நம்ம இருக்கு. நன்றி, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.